வில்லேஜ் அசிஸ்டன்ட் கிராம உதவியாளர் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா நடக்க போகுது அடுத்த மாதம் 4ஆம் தேதி. அந்த எக்ஸாமினேஷனுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட ஆல் டிக்கெட் பின்னாடி இருக்கும், நீங்களும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா படித்து பார்த்துக்கோ, ஓகேங்களா? உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா 10 மணிலிருந்து 11 மணி நடக்கும், ஓகேங்களா? உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் சென்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 9:30 ரீச் ஆகிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. 9:50 மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வந்து அனுமதிக்குமாண்டா அப்படின்னு சொல்லி ஹால் டிக்கெட்டே கொடுத்துருக்காங்க. அதனால் எக்ஸாமினேஷன் சென்டர் எங்கே இருக்குன்னு சொல்லி முன்னாடியே தெரிஞ்சுக்க, போகிறக்கு வந்து எவ்வளோ நேரம் ஆகும், பஸ் அந்த ரூட்டில் வந்து பஸ் இருக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்கேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஹாலில் பார்த்தீங்கன்னா 9:30 பார்த்தீங்கன்னா வந்துடணும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10 மணிலிருந்து 11 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் நடக்கும் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா தேர்வுகளில் பார்த்தீங்கன்னா அனுமதி முற்றிலும் தற்காலிகமானது, ஓகேங்களா? ஸோ நீங்கள் கொடுத்த ஆன்லைன் இன்ஃபர்மேஷன் வச்சு தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் நடக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க ஆல் டிக்கெட் பண்ணி 9 மணிக்கு தேர்வு வரைக்கும் வரணும். 9:50 மேற்பட 9:50 மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஹாலுக்கு வந்து அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆல் டிக்கெட்லேயே சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அதனால் டைமிங் வந்து கரெக்டாக கீப் பண்ணிக்கிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆல் டிக்கெட் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு வந்து அனுமதிக்கவே மாட்டாங்க, ஓகேங்களா? ஸோ ஆல் டிக்கெட் கம்பல்சரி நீங்கள் வந்து கொண்டு போகணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளாக் பால் பாயிண்ட் பெண்ணு யூஸ் பண்ணணும், வேறு எந்த பெண்ணு யூஸ் பண்ணக்கூடாதுனு சொல்லியிருக்காங்க. பிளாக் பால் பெயின் பெண் மட்டும் தான், ஓகேங்களா? நீங்கள் வந்து ப்ளூ கலர் எடுத்து போயிடறாங்க, பிளாக் பால் பெயின் அதில் ரெண்டு பெண் கொண்டு போயிருக்கீங்க, ஓகேங்களா? ஸோ பிளாக் பால் பெயின் ரெண்டு பெண் கொண்டு போயிடணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் நாளுக்குள்ள புக்ஸு அது மட்டும் இல்லாமல் மொபைல் ஃபோனு எலக்ட்ரானிக் வாட்ச் இது மாதிரி பார்த்தீங்கன்னா திங்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து எக்ஸாமினேஷன் ஆளுக்கு வந்து கொண்டு போகக்கூடாது சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட். ஸோ இந்த ஹால் டிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சீலோ சிக்னேச்சரோ வந்து இருக்காது, இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அனுமதி கடிதம் இணையதளம் மூலமாக உருவாக்கப்பட்டதால் முத்திரை மட்டும் கையொப்பம் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் சொல்லப்படாது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஐடி ப்ரூஃப் கொண்டு போயிருங்க, ஓகேங்களா? இதில் வந்து ஆல் டிக்கெட் இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லல, நீங்கள் ஒரு ஃபோட்டோ கூட ஒரு ஐடி ப்ரூஃப் வந்து கொண்டு போயிருங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஹால் டிக்கெட்டில் வந்து உங்களை ஃபோட்டோ வந்து தெளிவாக இல்லை அப்படின்னா ஒரு ஃபோட்டோ வந்து கொண்டு போயிருவோம், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு உடம்பு சரியில்லை இது மாதிரி தண்ணி வந்து நான் வந்து சுடுதந்தால் கொடுக்கணும் அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டிலில் நீங்கள் வந்து தண்ணி கொண்டு வைக்கலாம், ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆல் டிக்கெட்டில் சொல்லப்படாது, ஓகேங்களா? ஸோ ஓகேங்களா, இதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ ஆல் தி பெஸ்ட், நல்லா எக்ஸாமினேஷன் சொல்லுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.